அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்று நாம் மூவொரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த திருப்பலியானது இந்த நாள் முழுவதும் இந்த அருள்தலத்தை நம்பிக்கையோடு நாடி வரும் பக்தர்கள் அனைவருக்காகவும் மற்றும் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க வந்திருக்கும்கள் ஒவ்வொருவருக்காகவும் இன்னும் சிறப்பாக லூர்து தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை கண்டு பங்கெடுத்து ஜெபித்து கொண்டிருக்கும் கோடிக்கணக்கான பக்தர்கள் அனைவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் அத்தோடு சிறப்பாக இந்த அருள்தலத்தின் தொடர் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் பல்வேறு உபகாரிகள் ஆதரவாளர்கள் அவர்கள் குடும்பங்கள் மற்றும் நம்முடைய அருள்தலத்தின் தொடர் பாதுகாப்பிற்காகவும் மற்றும் நம்மையெல்லாம் இந்த உலகையே ஆட்டி படைத்து கொண்டிருக்கும் இந்த கொரோனா தொற்றிலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்க நாம் அனைவரும் நல்ல உடல் சுகத்தோடு ஆரோக்கியத்தோடு மீண்டும் பழைய இயல்பு வாழ்வுக்கு திரும்ப மேலும் இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று கொண்டிருக்கும் லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு நற்சுகம் கிடைக்கவும் இறந்து போன எண்ணற்ற ஆன்மாக்கள் நித்தி இளைப்பாற்றி அடையவும் அத்தோடு இன்னும் சிறப்பாக பாண்டியை சார்ந்த லூதுசாமி குடும்பம் அம்லூர்ப்பு மேல்நிலைப்பள்ளி லூது தொலைக்காட்சி அமலுப்பு லூது அகாடமி அருட்சகோதரி அத்வானந்த் விடுதி இவர்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் நாம் இந்த தெய்வீக திருப்பலியிலே பங்கெடுத்து ஜெபிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அற்புத ஆரோக்கிய மழை மலை தாயின் அன்பு பக்தர்களே, இன்று நம் தாயாம் திரு அவை மூவொரு கடவுள் என்ற பெருவிழாவை கொண்டாடுகிறது. கடவுள் ஒரு சமூகமாக தந்தை மகன் தூய ஆவி என்று பின்னி பிணைந்து இணைந்து ஒன்றித்து ஒரு குடும்பமாக வாழ்கின்றார்கள். நாம் அனைவரும் கடவுளின் சாயல், நாமும் குடும்பம், நாமும் சமூகம். அந்த கடவுளை வெளிப்படுத்தி அவரை மேன்மையாக கொண்டு அவருடைய பிரதிபலிப்பாக நமது வாழ்வு துளங்க இந்த தெய்வீக திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். பலமுறை பல பிளவுகள், பிரிவினைகள், வேறுபாடுகள், பாகுபாடுகள் நம்மை பல்வேறு வழிகளிலே நம்மை ஒன்றித்து வாழாமல் நம்மை பிரிவுபடுத்தியிருக்கலாம். அந்த தருணங்களை நினைத்து மனம் வருந்தி இறைவனின் இரக்கத்தை மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து
நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பு தந்தையே, உண்மையின் வார்த்தையையும் புனிதப்படுத்தும் தூய ஆவியாரையும் உலகுக்கு அனுப்பி உமது வியத்தகு மறைபொருளை மானிடருக்கு வெளிப்படுத்தினீரே. நாங்கள் உண்மையான நம்பிக்கையை அறிக்கையிடுவதன் வழியாக என்றுமுள்ள மூவொரு கடவுளின் மாட்சியை அறிந்து கொள்ளவும்
உமது மாண்பின் பேராற்றலில் நீர் ஒருவராக இருக்கின்றீர் என ஏற்று வழிபடவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திரு மகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது, உங்களுக்கு முற்பட்ட பண்டை காலத்தை பற்றி கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். கடவுள் உலகில் மனிதனை படைத்த நாள் முதல் வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை வரைக்கும் எங்காவது இத்தகைய மாபெரும் செயல் நடந்ததுண்டோ அல்லது இதுபோல் கேள்விப்பட்டதுண்டோ? நெருப்பின் நடுவிலிருந்து பேசிய கடவுளின் குரலொளியை கேட்டும் நீங்கள் உயிர் வாழ்ந்தது போல் வேறு எந்த மக்களினமாவது வாழ்ந்ததுண்டா? அல்லது உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் எகிப்தில் உங்கள் கண்முன்னே உங்களுக்கு செய்த அனைத்தையும் போல சோதனைகள், அடையாளங்கள், அருஞ்செயல்கள், போர், வலிய கரம், ஓங்கிய புயம் மற்றும் அச்சுறுத்தும் நிகழ்ச்சிகள் மூலம் ஓர் இனத்தை வேறொரு நாட்டினின்று தமக்கென உரிமையாக்கி கொள்ள முன்வரும் கடவுள் உண்டோ? மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள், அவரை தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள். நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கும் உங்களுக்கு பின்வரும் உங்கள் பிள்ளைகளுக்கும் எல்லாம் நலமாகும். மேலும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களுக்கு எக்காலத்திற்கும் கொடுக்கும் மண்ணில் நீங்கள் நெடுநாள் வாழ்வீர்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உரைப்பாடல். உங்கள் பதில்: ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். சேர்ந்து சொல்லுவோம். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரது வாக்கினால் வானங்கள் உண்டாயின. அவரது சொல்லின் ஆற்றலால் வான்கோள்கள் எல்லாம் உருவாயின.
அவர் சொல்லி உலகம் உண்டானது அவர் கட்டளையிடாது நிலை பெற்றது ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ தமக்கு அஞ்சி நடப்போரையும் தம் பேரன்புக்காக காத்திருப்போரையும் ஆண்டவர் கண்ணோக்குகின்றார் அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார் அவர்களை பஞ்சத்திலும் வாழ்விக்கின்றார் ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ நாம் ஆண்டவரை நம்பி இருக்கின்றோம் அவரே நமக்கு துணையும் கேடயமும் ஆவார் உம்மையே நாங்கள் நம்பியிருப்பதா உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோ திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளின் ஆவியால் இயக்கப்படுகிறவர்களே கடவுளின் மக்கள். மீண்டும் அச்சத்திற்கு உள்ளாக்கும் மனப்பான்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக கடவுளின் பிள்ளைக்குரிய மனப்பான்மையையே பெற்றுக்கொள்கின்றீர்கள். அதனால் நாம் அப்பா தந்தையே என அழைக்கின்றோம். நாம் இவ்வாறு அழைக்கும்போது நாம் தூய ஆவியின் உள்ளத்தோடு சேர்ந்து தூய ஆவியாரும் நாம் கடவுளின் பிள்ளைகள் என்பதற்கு சான்று பகர்கின்றார். நாம் பிள்ளைகளாயின் உரிமை பேறு உடையவர்களாய் இருக்கின்றோம். ஆம், நாம் கடவுளிடமிருந்து உரிமை பேறு பெற்றவர்கள், கிறிஸ்துவின் பங்காளிகள். அவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டும். அப்போதுதான் அவரோடு மாட்சியிலும் பங்கு பெறுவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இருக்கின்றவரும்
வரவிருக்கின்றவரும் எல்லாம் வல்லவருமான கடவுள் தந்தை மகன் தூய ஆவியாருக்கு மகிமை உண்டாகுக. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தே எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் 11 சீடர்களும் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே கலிலேயாவில் உள்ள ஒரு மலைக்கு சென்றார்கள். அங்கே அவரை கண்டு பணிந்தார்கள். சிலரோ ஐயமுற்றார்கள். இயேசு அவர்களை அணுகி, விண்ணுலகிலும் மண்ணுலகிலும் அனைத்து அதிகாரமும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது, எனவே நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் சீடராக்குங்கள், தந்தை மகன் தூய ஆவியார் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள், நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களும் கடைப்பிடிக்கும்படி கற்பியுங்கள், இதோ உலக முடிவு வரை என்னாலும் நான் உங்களுடன் இருக்கிறேன் என்று கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மலைமலை தாயே வாழ்க. மலைமலை தாயே வாழ்க. இறை இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அற்புத ஆரோக்கிய மலைமலை தாயின் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவருக்கும் மூவொரு கடவுளின் பெருவிழா வாழ்த்துக்கள். அந்த கடவுள் எவ்வாறு தந்தை மகன் தூய ஆவியார் என்று ஒன்றித்து இணைந்து ஒருமைப்பாட்டிலே வாழ்கின்றாரோ, அதுபோல நாமும் நமது குடும்பங்களும் நமது சமூகமும் நமது நாடும் ஏன் இந்த உலகமே ஒன்றித்து வாழ, இதோ தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் வேண்டுவோம். நமது வாழ்வை சற்று உற்று பார்த்தோம் என்றால், நாம் எந்த ஒரு நிகழ்வையும் ஆரம்பிக்கும் போது அந்த மூவொரு கடவுளின் பெயரை அறிக்கையிட்டு ஆரம்பிக்கின்றோம், தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே என்று. அதேபோல அதை முடிக்கின்றோம், நிறைவு செய்கின்றோம் என்றாலும் அந்த மூவொரு கடவுளின் பெயர் அங்கே நிச்சயம் இடம்பெறுகிறது, தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால். திருப்பலி கூட ஆரம்பத்திலே நாம் அந்த மூவொரு கடவுளின் பெயரை அறிக்கையிட்டு ஆரம்பித்தோம். அதேபோல நிறைவு செய்யும் போதும் அப்படி நிறைவு செய்து ஆசீர் பெறுகின்றோம். நமது வாழ்வு அந்த மூவொரு கடவுளோடு பின்னி பிணைந்த ஒரு வாழ்வு. கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார், தான் எப்படிப்பட்டவர், அவருடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டது, அவருடைய பண்புகள் எப்படிப்பட்டது என்பதையெல்லாம் ஆதியிலிருந்தே வெளிப்படுத்துகிறார். ஆதியிலே படைப்பவராக, உயிர் கொடுப்பவராக, வாழ்வு கொடுப்பவராக நாம் காண்கிறோம். ஒன்றுமில்லாமல் இருந்த இந்த உலகை உருவாக்குகிறார், நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கி வாழ வைக்கிறார். ஆகவே அந்த கடவுள் படைப்பவராக, வாழ்வு கொடுப்பவராக, நம்மை உயிர் வாழச் செய்பவராக, பராமரிக்கும் தந்தையாக அவர் இருக்கிறார். ஆனால் அதே கடவுள் தொடர்ந்து நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்த்தோம் என்றால் மீட்பவராக இருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள்
பாரவோனுடைய அடிமைத்தனத்திலே எகிப்து நாட்டிலே துன்பப்பட்டு துயரப்பட்டு அழுகுரல் எழுப்பி அந்த கடவுளை நோக்கி முறையிட்ட போது அவர்களை மீட்கும் தெய்வமாக இருக்கிறார், மீட்பராக இருக்கிறார். அந்த கடவுள்தான் அந்த எரியும் நெருப்பிலே, எரியும் அந்த முட்புதரிலே மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தி அந்த மக்களை மீட்க வேண்டும், அவர் வர வேண்டும், தனக்கு இருக்க வேண்டும், தன்னுடைய வாயாக மக்கள் விடுதலைக்கு அறிக்கையிட வேண்டும், உரிமை குரல் எழுப்ப வேண்டும், பாரவோனிடம் வாதாட வேண்டும், போராட வேண்டும் என்றெல்லாம் அழைப்பு விடுத்தவர். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே கேட்டோம். மீட்பவர், படைத்தவர், மீட்பவர், தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பவர், நம்மை விடுதலைக்கு அழைத்து சென்ற, அன்று இஸ்ராயல் மக்களை விடுதலைக்கு அழைத்து சென்ற, பல்வேறு அரும் செயல்களை செய்து ஆற்றலோடு இயங்கியவர் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருப்பதை நாம் காணலாம். அந்த ஆவியானவருடைய வல்லமை ஆற்றல் வெளிப்படுவதை நாம் காணலாம். அதே கடவுள் கண்களுக்கு புலப்படாத நிலையிலே இருந்தாலும் நம்மில் ஒருவராக நமக்காக நம்மை போல மனித உரு எடுத்து இந்த மண்ணிலே நடமாடி அந்த தந்த இறைவனின் திருமுகமாக, அன்பு முகமாக, இரக்க முகமாக வெளிப்படுத்துவதை நாம் காணலாம். அது இயேசு கிறிஸ்து என்ற வடிவிலே, அவர்தான் இந்த உலகிலே பிறந்து அன்பின் உச்சத்தை, இதைவிட யாரும் மேலான விதத்திலே அன்பு செய்ய முடியாது, தன்னுடைய உயிரையே கொடுக்கும் அளவுக்கு அன்பு செய்வதை நாம் காண்கிறோம். அந்த சிலுவையிலே தன்னையே பலியாக்கி தன்னுடைய உயிரையே தியாகம் செய்து தன்னுடைய இரத்தத்தையே இந்த மனுக்குள பாவங்களெல்லாம் கழுவி மீட்கப்பட சிந்தி தன்னையே அர்ப்பணித்தவர் அந்த இயேசு கிறிஸ்து. மரித்து மீண்டும் வெற்றி வீரராக உயிர்க்கிறார், உயிர்த்து அந்த சீடர்களை உறுதிப்படுத்துகிறார். அத்தோடு நின்று விடாமல் அச்சத்திலும் பயத்திலும் கோழைத்தனத்திலும் முடங்கி கிடந்தவர்களுக்கு தன்னுடைய ஆவியை அனுப்பி அவர்களுக்கு உற்சாகமூட்டி ஒரு உந்து சக்தியாக ஆர்வத்தோடு அறிக்கையிட அந்த நற்செய்தியை தொடர்ந்து வெளிப்படுத்த அவர்களுக்கு தைரியமும் வீரமும் கொடுப்பதை காண்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் தன்னை ஏதோ ஒரு முறை வெளிப்படுத்தி நிறுத்திவிடவில்லை, தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். தான் யார் என்று வரலாற்றிலே பார்க்கிறோம். இதே போல நாமும் ஏதோ அறிவுபூர்வமாக நாம் கற்றுக்கொண்ட மறைக்கல்வி அந்த கடவுள் மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து தன்னை வெளிப்படுத்துகிறார், நம்முடைய வாழ்க்கை அனுபவங்கள் வழியாக வெளிப்படுத்துகிறார், நாம் பல்வேறு நிலைப்பாட்டிலே இருக்கும்போது தன்னை வெளிப்படுத்துகிறார், நமக்கு தொடர்ந்து படைக்கும் தெய்வமாக, தொடர்ந்து மீட்கும் தெய்வமாக, தொடர்ந்து இயங்கிக் கொண்டு நம்மை இயக்கும் தெய்வமாக அவர் இருக்கிறார். ஆகவேதான் தந்தை மகன் ஆவி, அவரை நாம் ஏதோ ஒரு நிலையில் மட்டும் அறிந்து முடித்துவிட முடியாது. அவர் நமது அறிவுக்கு அப்பாற்பட்டவர், கடந்தவர், கடவுள் நமது அறிவு உள்ளம் அனைத்தையும் கடந்து இருப்பவர். ஆகவேதான் கடவுள் என்று சொல்கிறோம். இப்படிப்பட்ட அந்த கடவுளை நாம் முழுமையாக ஒரு நாளிலோ அல்லது ஒரு நிலையிலோ ஒரு படிப்பின் வழியாகவோ நாம் அறிந்துவிட முடியாது, விளக்கிவிட முடியாது. தொடர்ந்து வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் தெய்வம், அந்த வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் தெய்வம்தான் அந்த மூவொரு கடவுள். அந்த கடவுள் ஒரே கடவுள்தான், ஆனால் மூன்று ஆட்களாக இருப்பதாக நமக்கு திரு அவை சத்தியம் வெளிப்படுத்துகிறது. நாமும் அதை நம்பி அறிக்கையிடுகிறோம். அந்த கடவுள் படைப்பவராக, தந்தையாக, மீட்கும் மகன் கிறிஸ்துவாக தொடர்ந்து பிரசன்னமாயிருந்து நம்மை இயக்கும் ஆவியாக
அந்த தூய ஆவியின் ஆற்றலை நாம் பெற்று வாழ்கிறோம். ஆகவே இப்படிப்பட்ட கடவுள்தான் அவர். நமக்கு ஒருவேளை இது புரியாத புதிராக இருக்கலாம். ஒரே கடவுள் எப்படி மூன்று ஆட்கள் என்று நமக்கு ஒருவேளை குழப்பமாக இருக்கலாம். ஆனால் நமது வாழ்க்கை அனுபவங்கள் சிலவற்றை எடுத்துக்கொண்டோம் என்றால் புரியலாம். ஒரு பெண்மணி தன்னுடைய கணவனுக்கு மனைவியாக இருக்கிறாள், தன்னுடைய குழந்தைக்கு தாயாக இருக்கிறாள், பள்ளியிலே மாணவ மாணவிகளுக்கு ஆசிரியையாக இருக்கிறாள். ஒரே பெண்மணிதான், ஆனால் வெவ்வேறு பணிகள், வெவ்வேறு பொறுப்புகள். கணவனுக்கு மனைவி, வாழ்க்கை துணைவி, இல்லத்து அரசி. ஆம், இன்பத்திலும் துன்பத்திலும், உடல்நலத்தின் நோயிலும், வறுமையிலும், வளமையிலும் இணைந்து ஒன்றித்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை துணைவி. அதே நேரத்திலே தன்னுடைய குழந்தைக்கு தாய், தாய் அன்பு கொடுத்து அதை பேணி பாதுகாத்து உணவூட்டி வளர்த்து உறுதுணையாக இருக்கும் ஒரு தாய். பள்ளியிலே மாணவ மாணவிகள் அறியாமையிலிருந்து அறிவுக்கு செல்ல கற்றுக் கொடுத்து போதித்து வழிகாட்டும் ஒரு நல்ல ஆசிரியை. ஆம், ஒன்றுமே அறியாமல் இருக்கும் அந்த மாணவ மாணவியர் அறிவொளி பெற, பலவற்றை கற்று தேர்ந்து தெளிய அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கும் ஒரு ஆசிரியை. இப்படி ஒரே பெண் மனைவியாக, தாயாக, ஆசிரியையாக திகழ முடியும் என்றால் அந்த கடவுள் நிச்சயம் முடியும். ஒரே ஆளாக இருந்தாலும் அவர் வெவ்வேறு விதத்திலே தன்னை வெளிப்படுத்த முடியும், பணிகளை ஆற்ற முடியும், இந்த உலகை தொடர்ந்து இயக்க முடியும். அன்பு சகோதர சகோதரிகளே, தண்ணீரை எடுத்துக்கொள்வோம். தண்ணீர் அது சாதாரண நீர், திரவம்தான். ஆனால் அதே நேரத்திலே அது உருகி பனிக்கட்டியாக மாறுகிறது. அதே நேரத்திலே வெப்பம் சூடாகி நீராவியாக அது உருவெடுக்கிறது. அதே தண்ணீர்தான், ஆனால் வேறு நிலைப்பாடுகள், மாற்றம். இதேபோல்தான் அந்த கடவுள். சில சமயம் நாம் அறிவால் இதை முழுவதும் புரிந்து கொள்ள முடியாது. நம்பிக்கை, விசுவாசம்தான் நம்மை புரிய வைக்க முடியும், ஏற்றுக்கொள்ள வைக்க முடியும், நம்ப வைக்க முடியும். ஆகவேதான் இந்த நம்பிக்கை விசுவாச பற்று மிக முக்கியமானது. நான் கடவுளை முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும், அறிய வேண்டும் என்றால் நான் ஒரு பெரிய ஞானியாக, தத்துவ மேதையாக இருந்தால் போதாது. ஒரு முறை ஒரு பெரிய அறிவாளி, நிறைய படித்தவர், அவர் ஒரு நாள் ஒரு கிராமத்து வழியாக நடந்து போய் கொண்டிருந்தார். நடுப்பகல் நேரம், அங்கே சில சிறுவர்கள் ஒரு மரத்தின் மீது இருந்த மாங்காயை கல் எடுத்து எரிந்து கொண்டிருந்தார்கள். அவர் இதை பார்த்தார். அதே நேரத்திலே அவருடைய இடது பக்கம் வேலியோரமாக படர்ந்து பெரிய பெரிய பூசணிக்காய் இருந்தது. உடனே இவர் தனக்குள்ளே ஒரு எண்ணம் உருவானது, இந்த கடவுளுக்கு அறிவில்லை, இந்த பூசணிக்காய் யாருக்கு வேணும், இது அங்கே உயரமாக மர உத்து உச்சியில் படைச்சிருக்கலாம், பாவம் இந்த சின்ன பசங்க கல்லெடுத்து எரிஞ்சு அந்த இனிமையான மாம்பழங்களை சுவைக்க எவ்வளவு சிரமப்படுகிறார்கள். இப்படி கீழே வேலியோரமாக படர்ந்து மாங்காய் மாம்பழம் இருந்திருந்தால் எவ்வளவு வசதியாக இருந்திருக்கும், இந்த பிள்ளைகள் இப்படி கல்லெடுத்து எரிந்து கஷ்டப்பட தேவையில்லையே என்று எண்ணிக்கொண்டே நடந்தார். அந்த வெயிலின் அகோரம் மிக மிக உச்ச நிலையிலே இருந்தது. இவர் நடந்து போய்கொண்டே இருந்தவர் ஒரு மரத்தை பார்த்தார். சரி, சற்று இந்த மரத்தடியிலே ஓய்வு எடுக்கலாம் என்று மரத்து அடியிலே அமர்ந்தார்.
அருமையான காற்று. ஆகவே அந்த காற்று அசைவிலே கண்ணயர்ந்து உறங்கி விட்டார். அந்த காற்று பலத்த காற்றாக மாற ஆரம்பித்தது. அந்த பலத்த காற்றின் வேகம் மரத்திலிருந்து சில காய்களை விழச் செய்து இவருடைய தலையிலே பட்டு நெற்றி வழியாக மூக்கிலே பட்டு அப்படியே உருண்டு ஓடியது. கண் விழித்தார். ஐயோ, நல்லவேளை இது ஒரு மாங்கா. இதே பூசணிக்காய் இருந்திருந்தா என் தலை, என் நெத்தி, என் கண், மூக்கு எல்லாம் என்ன ஆயிருக்கும். சப்ப, ஐயோ, அதனுடைய பாரம் வெயிட்டு. இந்த கடவுள் உண்மையிலேயே அறிவுள்ளவர், உண்மையிலேயே அவர் சிறந்தவர், ஞானமுள்ளவர், அவர் எல்லாம் தெரிந்தவர். என்னுடைய மனித அறிவு ஒன்றுமில்லை, நான் இவ்வளவோ படித்து பெரிய மேதாவி என்று என்னையே மேன்மைப்படுத்தி கொண்டு நடந்து கொண்டிருந்தேன். கடவுள் உணர்த்தி விட்டார், உனக்கு இன்னும் அறிய வேண்டியது பல உள்ளது, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த கடவுள் மகா பெரியவர், மகா வல்லவர், நம்மையெல்லாம் கடந்து இருப்பவர். ஆகவே அவருடைய மேலான தன்மையை நாம் குறை சொல்ல முடியாது. கண்டிப்பாக அவருடைய படைப்பு மகத்துவம் நிறைந்தது, உண்மையிலேயே உயர்ந்தது. இன்னொருவர் கடவுளை பற்றி வாக்குவாதம் செய்து கொண்டு பயணித்துக் கொண்டிருந்தார் ஒரு ரயிலிலே. நீங்கள் கிறிஸ்தவங்க ஒரே கடவுள் சொல்கிறீங்க, மூன்று ஆட்கள் சொல்கிறீங்க, ஏதோ தந்தை மகன் தூய ஆவிலா சொல்கிறீங்க, இதெல்லாம் உண்மையா, இதெல்லாம் மெய்யாகுமா, அப்படி இப்படின்ட்டு வாக்குவாதம் செய்து கொண்டே ஒருவர் பயணித்து கொண்டிருந்தார். அந்த பக்கம் இருந்த நல்ல கிறிஸ்தவர் அவர் சொன்னார், எனக்கு ஒரு மாடு இருக்கு, பசு மாடு, அது கருப்பு நிறம் கொண்டது, ஆனால் அது பச்சை புல்ல மேய்ஞ்சு உணவு அருந்துகிறது, ஆனால் அது கொடுப்பது வெண்மையான பால், வெள்ளை நிறம் நிறைந்த அமுதம் பால். ஒரு கருப்பு மாடு, அது உண்பது பச்சை நிற புல், ஆனால் அது கொடுப்பதோ வெள்ளை நிறை பால். இது சாத்தியம்னா கடவுள் தந்தையாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், தூய ஆவியாக இருக்கலாம், எல்லாம் அவரால் இயலும். ஒரு மாடு இப்படியெல்லாம் கருப்பு நிறத்துள்ளது, பச்சை நிற புல்லை மேய்கிறது, வெண்மை நிறைந்த பாலை கொடுக்கிறது என்றால் ஏன் இயலாது? அன்பு சகோதர சகோதரிகளே, வாக்குவாதம் செய்யக்கூடிய ஒரு மறைபொருள் அல்ல இந்த மூவொரு கடவுள். இந்த மூவொரு கடவுள் நமது வாழ்வாக வேண்டும், நமது அனைத்துமாக வேண்டும், நம்முடைய வாழ்வின் அங்கமாக வேண்டும், நம்முடைய இயக்கமாக வேண்டும். எப்படி மின்சாரம் விளக்குகளை எரிய வைக்கிறது, ரயிலை ஓடச் செய்கிறது, பெரிய பெரிய இயந்திரங்களை ஓடச் செய்கிறது, இயக்குகிறது, அதுபோல கடவுளும் நமது இயக்கமாக, அனைத்துமாக, நமது மூச்சாக, பேச்சாக, அனைத்துமாக அவர் மாற வேண்டும். அவர் நம்மை தொடர்ந்து படைத்து கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து நம்மை மீட்டு கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து நம்மை வாழ வைத்து இயக்கச் செய்கின்றார். அவருடைய படைப்பு முடியவில்லை, இன்னும் படைத்து கொண்டே இருக்கிறார். ஒரு முறை ஒரு பெரிய கண்காட்சி, ஓவிய கண்காட்சி, பல்வேறு படங்கள் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அந்த படங்களை எல்லாம் பார்த்தால் பல இயற்கை காட்சிகள், மலைகள், செடிகொடி, மரங்கள், மலர்கள், அருமையான காட்சிகள், பறவைகள், மீன்கள், கடல் வாழ் உயிரினங்கள், இப்படியெல்லாம் பலதரப்பட்ட, மேலும் வரலாற்றிலே புகழ்பெற்ற மனிதர்கள், இப்படியெல்லாம் அந்த ஓவியமானது, ஓவிய கண்காட்சியானது இடம்பெற்றிருந்தது. அதிலே ஒரு படம், அதிலே ஒரு சிறுவன் கந்தல் உடை உடுத்தியவன், அவன் தோள் மீது ஒரு சாக்குப்பை, அவன் குப்பை பொறுக்கும் ஒரு சிறுவன், அவன் புன்னகைத்து கொண்டு இருக்கிறான். அந்த படத்திலே தலை வாரவில்லை, முடிகளெல்லாம் அப்படியே சிதறி கிடக்கிறது, அவன் புன்னகைத்து கொண்டிருக்கிறான். அந்த படத்திலே குப்பைகளை பொறுக்கி கொண்டிருக்கிறான். எல்லோரும் அந்த படத்தை பார்த்து வியந்தார்கள்,
ஏன் வியந்தார்கள் என்றால், அந்த படத்து கீழே பொறிக்கப்பட்ட வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் என்ன சொல்லியது, ஹேவ் பேஷன்ஸ் வித் மீ, காட் ஹேஸ் நாட் ஃபினிஷ்ட் வித் மீ யட், என்னிடம் பொறுமையாயிருங்கள், கடவுள் இன்னும் என்னை படைத்து முடிக்கவில்லை, இன்னும் படைத்து கொண்டே இருக்கிறார். நான் ஏழையாக இருக்கலாம், வறுமையிலே இருக்கலாம், கந்தல் உடை உடுத்தி இருக்கலாம், தலை வாராமல் இருக்கலாம், அழுக்காக இருக்கலாம், குப்பை பொறுக்குபவனாக இருக்கலாம், ஆனால் கடவுள் இன்னும் முடித்து விடவில்லை, படைத்து முடித்து விடவில்லை, என்னிடம் பொறுமையாயிருங்கள். ஆம், படைத்து கொண்டே இருக்கும் தெய்வம், அவனும் மாறுவான், அவனும் அந்த வறுமையிலிருந்து விடுபடுவான், மீட்கப்படுவான், அந்த தரித்திர கோலம் மாறும், அவனும் வாழ்விலே வளம் பெறுவான், நலம் பெறுவான், உயர்வான், பல நல்ல உள்ளங்களின் அன்பு வழியாக, இரக்க செயல்கள் வழியாக அவனும் மாறுவான். அந்த படம்தான் சிறப்பு படம் என்று பரிசு பெற்றது. ஹேவ் பேஷன்ஸ் வித் மீ, காட் ஹேஸ் நாட் ஃபினிஷ்ட் வித் மீ யட், என்னிடம் பொறுமையாயிருங்கள், இன்னும் கடவுள் என்னை படைத்து முடித்து விடவில்லை, இன்னும் படைத்து கொண்டே இருக்கிறார். அவர் மீட்பார், அவர் என்னை இயக்குவார், என்னை உருமாற்றுவார், என்னை மேம்படச் செய்வார். அதுதான் மூவரு கடவுள். அன்பு சகோதர சகோதரிகளே, படைத்த நம்மை குழந்தையாகவே இருக்க செய்யவில்லை அந்த கடவுள், நம்மை வளரச் செய்தார், நம்மை பராமரித்தார், தவறி விழும்போதெல்லாம் மன்னித்து இரக்கம் காட்டி நம்மை மீட்டார், தொடர்ந்து நமக்கு பல நல்ல அறிவுரைகளும் புத்திமதிகளும் சொல்லி ஆவியானவருடைய துணையால், அவருடைய கொடைகளால் நம்மை ஊக்குவித்தார், உற்சாகப்படுத்தினார். அதுதான் அந்த மூவரு கடவுள், நமது வாழ்விலே நிறைந்திருக்க வேண்டியவர். வெறுமன நாம் வெறும் ஒரு கோட்பாடாக, ஒரு சத்திய வாக்காக நம்பினால் போதாது, இது வாழ்வாக வேண்டும். புனித பவுல் அடியார் அன்று அதை உணர்ந்தார். ஆகவேதான் அவர் சொன்னார், நான் இருப்பதும் இயங்குவதும் பேச்சு மூச்சு அனைத்தும் அவரால் தான், அவர்தான் என்னிலே இருக்கிறார், அவர்தான் அனைத்தும் என்று. ஆகவே இப்படிப்பட்ட அந்த மூவரு கடவுளை நாம் போற்றி புகழ்ந்து அவருடைய மாட்சியை மகிமையை வெளிப்படுத்தும் இறை மக்களாக வாழ்வோம். அன்று திருமுழுக்கு பெற்றோம், அந்த தூய ஆவி நம் மீது இறங்கி வந்தார். இயேசு திருமுழுக்கு பெறும்போது யோர்தான் ஆற்றிலே அந்த தூய ஆவியார் புறா வடிவிலே இறங்கி வந்து தந்தையினுடைய குரல் ஒலித்தது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவருக்கு செவி சாயுங்கள் என்று. அந்த மூவரு கடவுளின் பிரசன்னம் அங்கே இடம்பெற்றது. அதே பிரசன்னம் நம்மையும் ஆட்கொண்டது. நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்ற போது வாழ்நாளெல்லாம் அந்த பிரசன்னம் நம் கூடவே இருக்க, இதோ இந்த தெய்வீக திருப்பலியை தொடர்ந்து ஒப்பு கொடுத்து வேண்டுவோம். நாம் அனைவரும் அந்த மூவரு கடவுளின் சாயலை பெற்று அவரை என்று வெளிப்படுத்த மக்களாக வாழ வரம் கேட்போம். ஆமென். Thank you.
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவரே எங்கள் இறைவா, உமது பெயரை மன்றாடி நாங்கள் ஒப்பு கொடுக்கும் எங்கள் பணியின் காணிக்கைகளை தூய்மைப்படுத்தி அருளும். இதன் வழியாக எங்களையே உமக்கு உகந்த நிலையான காணிக்கையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எல்லாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். உம்முடைய ஒரே பேரான மகனோடும் தூய ஆவியாரோடும் ஆழ்வகையில் ஒருவராயிராமல் மூவராயிருந்தாலும் இறைத்தன்மையில் ஒரே கடவுளாகவும் ஒரே ஆண்டவராகவும் நீர் இருக்கின்றீர். ஏனெனில் நீரே வெளிப்படுத்தியதால் உமது மாட்சி பற்றி நாங்கள் நம்புவதையே உம் மகனை குறித்தும் தூய ஆவியாரை குறித்தும் எத்தகைய வேறுபாடுமின்றி நம்புகின்றோம். இவ்வாறு உண்மையான நிலையான கடவுள் தன்மையை நாங்கள் அறிக்கையிடும் போது ஆழ்வகையில் தனித்தன்மையையும் இறை இயல்பில் ஒருமையையும் மாண்பில் சமத்துவத்தையும் போற்றுகின்றோம். ஆகவே வானதூதர்களும் முதன்மை வானதூதர்களும் கெருபீன்களும் சேராபீன்களும் உம்மை புகழ்ந்து நாள்தோறும் முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். நீர் இவ்வுலகிலிருந்து உம்மிடம் அழைத்து கொண்ட ஆயர்கள், குருக்கள், அருட்சகோதரிகள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் இந்த கொரோனா தொற்று பாதிப்பினால் மறிந்த அனைத்து ஆன்மாக்களையும் உம்முடைய மேலான உயிர்ப்பின் வாழ்விலே பங்கு பெறச் செய்யும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகில் மக்கு உகந்தவர்களாய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். நிறைவேறுவது போல மண்ணுலையும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு ஆறும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம்.
மது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சபையே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனே, உம்முடைய மேலான இறப்பின் வழியாக எங்களுக்கு வாழ்வளிக்கின்றீர். நாங்கள் உட்கொள்ளப் போகும் திரு உடலும் திரு இரத்தமும் எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் நலமளிக்கும் உணவாகவும் மருந்தாகவும் மாறியதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கும் அந்த மூவரு கடவுள் தந்தை மகன் தூய ஆவி, அவருடைய திருவிருந்திலே பங்கு பெறும் நாம் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் நிலையான தூய மூவொரு கடவுள் தன்மையையும் பாகுபாடற்ற ஒருமையையும் அறிக்கையிடுகின்றோம். அதனால் நாங்கள் உட்கொண்ட இத்திரு உணவு எங்களுக்கு உடல் உள்ள நலனை அளிப்பதாக எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலே மூவொரு கடவுளின் தன்மையை கொண்டு வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி. ki
தூரம்